எவ்வளோதான் மசாலா கொடுத்து வறுத்தாலும் மீன் சாப்பிடும்பொழுது கவிச்சு வடை வருது. அதே மாதிரி மீன் வந்து வறுக்கும் போதே தோசைக்கல்ல ஒட்டிக்குது. வறுக்கும் போதே மசாலா எல்லாம் உதிர்ந்து போயிடுது. மேல்புறம் மட்டும் நல்லா டேஸ்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கூட மசாலாவே இல்லாமல் சப்புன்னு இருக்குது. எப்படி மசாலா போட்டாலும் காரசாரமாக சுருன்னு டேஸ்ட்டாக இல்லை இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இது கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் ஃபிஷ்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீனை வறுத்தாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, 65 மாதிரி செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தான் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் துண்டுகளில் இந்த மாதிரி நீல நீளமாக கீரல் போட்டுக்கோங்க. நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் சரி, பெரிய மீன்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மீன் வறுவலுக்கு இந்த மாதிரி கீரல் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக மசாலா கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளெலாம் இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த மீன் வறுவலுக்கு போடக்கூடிய மசாலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான். எல்லா மீன்களுக்குமே நீங்கள் இதே மாதிரி மசாலா போட்டு வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை கிலோ அளவு சங்கரா மீனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். கூடவே மீன் வறுவலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ரொம்ப காரமாக இருக்கிறனால 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் காரமாக வச்சுருக்கீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்க்கலாம். அடுத்து நம்ம போடக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து மீன் பொரிக்கும் போது அந்த கருவேப்பிலையுடைய ஃப்ளேவரும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சேர்த்து மீன் பொரிக்கிறதுனால தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால வறுக்கும் போது அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெயே இல்லாமல் அப்படியே நீங்கள் கிரில் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி, புதினா இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருவேப்பிலை சேர்த்து செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் வறுக்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எப்போதுமே மீன் வறுக்கும் பொழுது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மற்ற முறையில் நம்ம செய்யும் போது கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி வறுக்கும் பொழுது அது கூடவே சேர்த்து சாப்பிட்ருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மீனை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியிலே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மணி நேரம் கூட விடலாம். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடும்போது இந்த மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். பொரிக்கிறதுக்கு மீன் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தவாவில் எண்ணெயே ஊற்றாமல் கூட இதை நம்ம கிரில் பேன் இருந்துச்சுன்னா அதில் பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் எனக்கு எண்ணெய் ஊற்றி பொரிச்சா தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி பொரிச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் மீன் குழம்புக்கு தாளிச்சிருவேன். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் மீன் வறுக்கும் பொழுது மசாலா தவாவோடையே ஒட்டிக்கும். மசாலா கொஞ்சம் கூட மீனோட ஒட்டாமல் உதிர்ந்து உதிர்ந்து போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனை போட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் திருப்பிடுவாங்க. மீனை தவாவில் போட்டதுக்கப்புறம் அது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உடனே திருப்பி போட்டிங்கன்னா லைட்டாக வந்து அடியிலலாம் ஒட்டிக்கும். அதனால் மீன் ஓரளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா அழகாக வரும். நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணி சேர்த்துருக்கனால சுத்தமாக தவாவில் ஒட்டாது. அதே மாதிரி இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா வறுக்கும் பொழுதே இதில் ஏறிடும். எப்போதுமே மீன் வறுக்கும் போது ரொம்ப ஹைலேயும் வைக்காதீங்க, ரொம்ப லோலேயும் வைக்காதீங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா மீனை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், மீன் வறுவல் கொஞ்சம் கூட தவாவில் ஒட்டாமல் மசாலா உதிராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அதிக மசாலா சேர்க்காமல் ரொம்ப பேசிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு தான் இந்த மீன் வறுவல் செஞ்சுருக்கோம். எந்த மீன் வாங்கினாலும் இதே மசாலா வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வேணும்னா இந்த மசாலா கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னமுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.